सरी गम दानी सानी रम सरी गम दानी सानी रम இன்று நாம் பொது காலம் 30ஆம் ஞாயிறில் காலடி எடுத்து வைக்கிறோம். இன்றைய முதல் வாசகமானது சீராக்கின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஞானம் நம்மை கடவுளிடம் அழைத்து செல்லும் என்று சீராக் கூறுகின்றார். நாம் எவ்வாறு கடவுளுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், கடவுளை எவ்வாறு வழிபட வேண்டும் என்று ஞானம் நமக்கு கற்பிக்கின்றது. தாழ்ச்சியுடன் வேண்டுபவர்களின் மன்றாட்டை கடவுள் கேட்கின்றார். கடவுள் ஆள் பார்த்து செயல்படுபவர் அல்ல, மாறாக இதயத்தை பார்த்து செயல்படுபவர். தங்களை கடவுள் முன் தாழ்த்துபவர்களை கடவுள் உயர்த்துகின்றார் என்பதை இன்றைய முதல் வாசகம் கூறுகின்றது. இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர், அவனுக்கு செவிசாய்த்தான். இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர், அவனுக்கு செவிசாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார் ஆண்டவர், அவனுக்கு செவிசாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார் ஆண்டவர், அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர், அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோர்க்கு எதிராயிருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்று போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கண்ணே நின்றும் விடுவிக்கின்றார். இந்த ஏழை கூவி அழைத்தார் ஆண்டவர், அவனுக்கு செவிசாய்த்தார். இன்றைய இரண்டாம் வாசகமானது திமோத்தேயருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. தூய பவுல் தன் வாழ்வில் இறுதி கட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்ட போது இந்த வசனங்களை எழுதுகின்றார். சிறையில் தான் அடைக்கப்பட்டதை விட தன்னுடைய நெருங்கிய நண்பர்களை தனியாக தவிக்க விட்டதை நினைத்து வருந்துகின்றார். பவுல் தன்னுடைய வாழ்வை ஒரு தொடர் ஓட்டமாகவும் இறுதியில் விண்ணக வெற்றி என்ற கிரீடத்தை பெற போகின்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும்
தன்னுடைய வாழ்வை வாழும் கடவுளின் திருச்சபைக்காக கையளிக்கின்றார் என்பதை இன்றைய இரண்டாம் வாசகம் எடுத்து கூறுகின்றது. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தான். 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 உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்ற, நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்ற, ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடைய. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தான். இன்றைய நற்செய்தி வாசகமானது லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. தங்களை நீதியானவர்கள் என்று தாங்களே கருதி பெருமை கொண்டவர்களுக்கு பாடமாக இந்த உவமை அமைந்துள்ளது. கடவுள் நீதியின் நீதிபதி, தாழ்ச்சியுடன் மன்றாடுவோரின் வேண்டுதல்களை ஏற்கும் கடவுள். பரி தண்டுபவர்கள் என்று ஒரு காரணத்துக்காக ஒருவனை மக்கள் தவறாக கண்கொண்டு பார்க்கின்ற போது வரி தண்டுபவரோ தன்னை கடவுள் முன்பாக தாழ்த்தி கடவுளின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்று இறைவனுக்கு ஏற்புடையவராக வாழ்கிறார். சரிகமதானீசா சனிரமகரீசா.